Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டிச்சஸோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து 7 8 9 வந்து எதுக்குடா வந்து டிசைன் வரையிருக்கேன் அப்படினு பாக்குறீங்களா? ஏனா இது கண்டிப்பா செயின் ஸ்டிட்ச் கத்துக்கிட்டோம் அப்படினா இந்த டிசைனை வந்து கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் வந்து நான் இத வந்து ஸ்டிச்சஸ் மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். Filling stitches க்கு போய்டுவோம். Filling stitches தான் வந்து நம்ம உள்ளுக்கு எந்த ஒரு பூ போறதா இருக்கட்டும் இல்ல வந்து எந்த ஒரு வர்க்குக்குமே நம்ம filling work வச்சு தான் நம்ம வந்து fill பண்ணுவோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம outline stitches மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த stitches வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க. இந்த ஸ்டிச் பாத்தீங்கன்னா 9th ஸ்டிச் வந்து ஐ மாதிரி போட்டுருக்கோம்ல, இதுதான் ஒரு பேஸா வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். பாணி ஸ்டிச்சுன்னு கொய கொய கொயன்னு ஒரு இடத்த வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மொதல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு டிசைனில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதையும் போட்டிருக்கேன். இப்போது இது மூணுத்தையும் நம்ம வந்து போட்டு பார்ப்போம். இப்போது வேவ் மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். இங்கே எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு செயினை நம்ம எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து சின்னதாக்கிக்கணும். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஷேப் வரலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டிச்சஸை வந்து குட்டியாக்கிக்கணும். இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் குட்டியாக்கிக்கணும். இறக்கும் போது நம்ம வந்து ஷேப் மாறினா பரவாயில்ல, ஸ்டிச்சஸ் வந்து சைஸ் மாறினா பரவாயில்ல, ஆனால் திரும்ப நம்ம மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அதே ஷேப்பில் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நாட் போட்டுடலாம். ரெண்டுத்தில் ஒரு செயின் போயிடுச்சுன்னா அகைன் வந்து ஒரு ரெண்டு தையல் பிரித்து விட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஒரு ரெண்டு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக கொண்டு வாங்க. அப்படியே மேலே கொண்டு போகிறோம். கடியில் இருக்க ஸ்டிச்சோட இந்த கொக்கியை மாட்டி கீழே இழுக்கணும். கீழே இழுத்தால் மட்டும்தான் நாட் விழுகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அதுவும் ஸ்கேலப் மாதிரியே தான் வரும். பட் ஸ்கேலப்போட சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இது கண்டினியூட்டியாக நான் கீழே வந்து எதுவும் கட் பண்ணலை கூட அப்படியே இங்கே நம்ம முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம இங்கே ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 தடவை நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அங்கேருந்து டைரெக்டாக இங்கே ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் வந்து நமக்கு தேவைப்படாது. இது கரெக்டாக ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஜூமில் கட்டினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டாக நம்ம இந்த ஷேப் போடலை அப்படின்னா இது வந்து குழி விழுந்த மாதிரி நமக்கு வந்து ஆகிடும். அதனால் கவனமாக போடுங்க. ரொம்ப வந்து கீழே இருக்க நூலையும் டைட்டாக பிடிக்காதீங்க, மேலே இருக்க த்ரெட்டையும் டைட்டாக பிடிக்க. இந்த மாதிரி இப்போது அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இழுத்து போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த துணி வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கண்டினியூஸாக போட வேண்டியதான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கனால லைட்டாக போடுறப்போ இந்த ஹோல்ஸ் வந்து அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஹோல்ஸ் வந்து அதிகமாக தெரியக்கூடாது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக போடுங்க. ஸ்மால் சைஸ்லேயே போட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அதிகமாக வந்து அந்த இது இருக்காது. கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் வந்து அந்த செயின்லாம் வரலை அப்படின்னா
கண்டிப்பாக என்னென்ன மிஸ்டேக் வரும்னா, இந்த இது வந்து ஷேப்பாக வராது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குழி விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக நம்ம போடுறோமா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் நிறைய மிஸ்டேக்கை வந்து நம்ம குறைக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக தான் சாய்க்கிற மாதிரி இருக்கணும் ஊசியை. இப்போ பெருசாக இழுத்துட்டு பக்கத்துலேயே குத்தி திரும்ப ரெண்டாவது செயினை கொண்டு வரோம். அந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் நம்ம ஊசியை மாட்டிக்கிட்டு கீழே வந்து இழுக்கணும். கீழே இழுத்தோம் அப்படின்னா அந்த நாட் வந்து கீழே போயிடும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஐ மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம பாணி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பேசிக்காக இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டினியூஸாக. அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஷேப்போ இல்லை வந்து ரொம்ப டைட் கொடுத்து நம்ம போட்டோம்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா குழி குழியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத. ரொம்ப பெருசு பெருசாக போட்டுக்கிட்டே இருந்தால் அங்கங்கே குழி விழுவோம். அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே குறைச்சிக்கிட்டே நம்ம ஸ்டிச்சஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் குட்டியாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து அதிகமாக தெரியாது. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் சைடாக வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மைன்யூட் ஹோல் கூட பெருசாக தெரியும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஷார்ப்பு வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணும் போதும் நம்ம கண்ணா பின்னான்னு அந்த ஸ்டிச்சஸ் போட்டாலுமே இந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு இருக்கணும். அந்த ஐ ஷேப் மாதிரியே போகணும் நமக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸாக போட்டுட்டோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்தையுமே நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு போடும்போது இந்த ஷேப் பார்த்திங்களா, சில இடத்துல வந்து பெரிய ஸ்டிச்சாக போட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு பண்ணோம்னா அந்த இடத்துல ஷேப் இருக்காமல் போயிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இங்கே போகிறதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எந்த மாதிரி இருக்கோ அப்படியே நம்ம சின்னதாக ஆக ஆக ஷேப் வந்து அந்த இதுலேயே அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத அந்த செயின் ஸ்டிச் எந்த அளவுக்கு நம்ம வந்து குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ போட கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டிச்சஸ் போடுற இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோன்னா ஷேப் மாறிடும். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அடுத்த ஒரு ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் என்னென்னலாம் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்டுனா அதை தனியாக ஒரு வீடியோ போடலாம். கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்து எப்படி ஆரி பேசிக் நம்ம கற்றுக்கிறதுன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் எப்படி வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது. எல்லா வீடியோஸுமே நான் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கும் சரி, நீங்கள் டிசைனிங் ஒரு ஆன்லைன் கிளாஸில் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்களோ அதே இதை தான் நான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் நீங்கள் வந்து உடனே அப்டேட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.